ஹாய் ஹலோ, வெல்கம் டு சினி உலகம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்திருக்க செலிப்ரிட்டி பற்றி சொன்னோம்னா ரொம்பவே ஸ்பெஷலானவங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்து மூலயமா அறிமுகமானவங்க தான் இவங்க. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர் எல்லாமே யூ ஸ்ரீதிவ்யா மேம்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிற மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஸ்ரீதிவ்யா மேம். ஸோ உங்களுடைய வெள்ளைக்கார துறைப்பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது மேம் உங்களுக்கு? எப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அது எலிசன் கேட்கணும், ஏ இந்த கேரக்டர் நான் செட் ஆகணும்னு நினச்சிட்டாங்கன்னா. எனக்கு இப்படி எலில் சார் இப்படி ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் விக்ரம் சார் ஹீரோ பண்ணுறாங்க, ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் மறுபடி. ஸோ இப்படி ஸ்டோரி கேட்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போதே நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தமிழ் பேசி நடிக்கணும், இது ஒரு ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கோ இந்த ஃபிலிம்க்கோ எப்படி பேசி நடிக்கிறது அவங்க நல்லா தோணுச்சு? ஃபஸ்ட்டு படனில் தான் நான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கூட நான் இங்கிலீஷில் எழுதிட்டு டயலாக்ஸ் எல்லாமே மக் பண்ணிட்டு தான் சொன்னேன். இதில் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஏன்னா இப்போது மூணாவது படம்னால ஈஸியாக இருக்குது எனக்கு, ஒரு அளவுக்கு தமிழ் வந்துச்சு. ஸோ விக்ரம் பிரபு எலில் சார் காம்பினேஷன் நீங்கள் எப்படி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயின் எலில் சார் வந்து ரொம்ப கூலான பர்சன், அவ்வளோ பெரிய டைரக்டர், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டர். ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸும் கொஞ்சம் கோபம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது சார், செட்டில் எப்போவுமே ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் விக்ரம் சார் கூட, அவங்க கூட ரொம்ப கூலான பர்சன், ரிசர்வ்டாக இருப்பாங்க எப்போவுமே. ஸோ வெள்ளைக்கார துறை படமில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் அப்படின்னா வேணும் மேம்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸ்பெஷலான விஷயம், ஸ்பெஷலானா நான் இதில் கன் வச்சு ஷூட் பண்ணுவேன், ஒரு பயந்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது மறக்க முடியாது. அந்த சத்தம் கொஞ்சம் நேரம் காது ஒர்க்கே பண்ணலை, அவ்வளோ ஒரு சவுண்டு இல்லையா? அது ஒரிஜினல் கன் தான், அது மறக்காம மறக்க முடியாதது. ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ என்ன படம் அடுத்தது ரிலீஸ் ஆகும்? எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு, காக்கி செட்டை ஃபினிஷ் ஆகிடுச்சு, காக்கி செட்டை இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். இதுக்கப்புறம் காக்கி செட்டை, அதுக்கப்புறம் பென்சில், அப்புறம் ஈட்டி, தெலுங்குல வாரதி. அந்த ஸோ வருத்தப்படாத வாலிபர் சமம் கூட சிவகார்த்திகேயன் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? வருத்தப்படாத ஹிட்டுக்கு பின்னாடி எப்போவுமே சிவகார்த்திகேயன் சார் ஹேண்ட் இருக்கும், அது மெயின். அவங்கனால நிறைய பேர் இருக்காங்க, பட் ஹிஸ் ஹேண்ட் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் அது ஹிட்டுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ஃபஸ்ட் படம் கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போது காக்கி செட்டில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். ஏன் அவங்க கூட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க எப்போவுமே ப்ராங்க்ஸு ஜோக் யூனோ எப்போவுமே ஃபன்னியாக இருப்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டம். மூடில் ஒரு சீனில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுவேன், ஸோ அதுதான் ப்ராப்ளம். மற்றதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ. ஸோ சூரி சார் இந்த படத்தில், சூரி சார், சிங்கம் போலி சார் எல்லாமே சேர்ந்து ஒரு செம்ம காமெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எப்படி என்ஜாய் பண்ணிங்க மேம் ஷூட்டிங்? ரொம்ப சிரிச்சுட்டேன் நான் இந்த படம்ல. சிங்கம் போலி சார் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வரும், அந்த மாதிரியே சூரி சார் கூட. நான் அவங்கள ஃபேன், ரெண்டு பேருக்கும் நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படம்ல. சிங்கம் போலி சாருக்கு ஃபேன் ஆகிட்டேன் நான். அவங்க கூட நிறைய சீன்ஸ் இருக்குது எனக்கு, சிங்கப்பள்ளி சாரோட கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது, சூரி சாரோட நிறைய சீன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன், ரொம்ப சிரிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் நடித்தது என்னமோ கொஞ்சம் படமாக இருந்தாலும், ஸோ ரொம்ப சீக்கிரமாக தமிழ்நாட்டில் எல்லாரோட மனசுலையும் ஒரு கனவு கன்னியாக நிற்கிறீங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது காட்ஸ் பிளெஸ்ஸிங். அது என்ன சொல்லணும், அதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ தமிழ் பேசி நடிக்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குல்ல மேம், ஸோ அது எப்படி வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க ஃபிலிம்குள்ள? முதல்லேருந்தே நான் வருத்தப்படாத வாழ்வாங்க முன்னாடிலேருந்தே எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த நேச்சுரலாக
நேட்டிவிட்டி வச்சு பண்ணுவாங்க சில படம். ஸோ எனக்கு அது அந்த மேட்டர் ரொம்ப பிடிக்கும் தமிழில். ஸோ அதனால் நான் நிறைய படம் பார்த்துட்டேன். அப்போது எனக்கு கொஞ்சம் தமிழ் புரியும், தமிழ் புரியும், அப்போ ஆனால் அப்போ பேச தெரியாது. இப்போது பேச கூட வந்துச்சு. இப்போ ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஸோ நம்ம தமிழ் ஃபிலிமில் ஒரு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க? ஒரு பேர் சொல்ல முடியாதுல்ல, யார் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கே. சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின்ஸில் எனக்கு ஓல்டு ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போது த்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு லக்ஷ்மி மேனோன்னு வந்து ஒரு காம்படிட்டராக இருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எனக்கே தெரியாது, அது நீங்கள் சொன்னால் இப்போ தெரிஞ்சிச்சு. காம்படிஷன் எல்லாமே ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை இப்போ வரைக்கும். உங்களோட பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர், இவன் கூட நடித்தா நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பேர்? எல்லா ஹீரோஸுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரானா எல்லோரும் நினைக்க மாதிரி சிவகார்த்திகேயன் ஸ்ரீவியா, அந்த பேர் எனக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஹீரோ கூட நான் ரொம்ப நாளாக நடிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அவைய எந்த ஹீரோ சார்? ஸோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, எல்லா ஹீரோஸுமே. எந்த ஹீரோ சார்? ஸோ இந்த வருஷம் நியூ இயர் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் பிளான் வச்சுருக்கீங்க மேம்? நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை நேட்டிவ்? மோஸ்ட் ப்ராபப்ளி ஹைதராபாத்தில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன், என் ஃபேமிலி கூட தான் சொல்லுங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வரைக்கும் ரெண்டு படமே நீங்கள் ஹிட் கொடுத்துட்டீங்க எனக்கு, அந்த மாதிரியே இந்த படம் கூட ஹிட் கொடுக்கணும். கண்டிப்பாக இது சூப்பரான படம், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். அவாய்ட் பைரசி. வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ரீதிவியா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரியே இன்னொரு செலிபிரிட்டி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் சரண்யா சைனிங் ஆஃப். டாடா, பை பை அண்ட் டேக் கேர். சினி உலகம், எனி டைம் சினிமா, www.siniulagam.com.